Hello friends, welcome to World School of Banking. So, என்னோட நேம் பவித்ரன் முனுசாமி. ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு லா அட்மிஷன்ஸ்க்காக பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க மெயின்லி, ஓகேங்களா? ஸோ ஒரு லா காலேஜஸ்ல வந்து லா படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ உங்களுக்கான வீடியோஸ் தான் இது. ஃபைன், ஆக்சுவலி லா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டுவெல்த் முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் டிகிரியாக வந்து படிப்பாங்க, ஓகேங்களா? டுவெல்த் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ டிகிரி முடிச்ச டிகிரி அப்படின்னா எனி டிகிரி, அதாவது இன்ஜினியரிங் டிகிரி, லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பிகாம், வாட் எவர், மேபி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருப்போம். ஸோ இப்போ அடுத்து வந்து லா படிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் இருந்ததுன்னா, டிகிரி முடிச்சவங்க 3 இயர்ஸ் வந்து எல்எல்பி பண்ணுவாங்க, ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த எல்எல்பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா ஃபுல்லாக நிறைய காலேஜஸ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ ஈவன் அதில் வந்து டாப் மோஸ்ட் அப்படின்னா, நம்ம அந்த கிளாட் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதி வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லா காலேஜஸ்ல வந்து ஜாயின் பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்டோட நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதே நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்குள்ள வந்தோம் அப்படின்னா, நம்ம டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிஸ், ஓகேங்களா? ஸோ அவ கவர்மெண்டோட யூனிவர்சிட்டி. ஸோ அந்த யூனிவர்சிட்டிஸ்லயுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம், இது 5 இயர்ஸ் டிகிரியும் 3 இயர்ஸ் டிகிரியும். இப்போ வந்து இந்த 3 இயர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, அதாவது டிகிரி முடிச்சுட்டு 3 இயர்ஸ் வந்து லா படிக்கணும் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 10 டேட் லாஸ்ட் டேட் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம், ஓகே ஃபைன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து லா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இப்போ டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிஸ்லையும் ஜாயின் பண்ணலாம், ப்ளஸ் வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்கு, ஓகேங்களா? நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் லா காலேஜஸ் வந்து கவர்மெண்டோட லா காலேஜஸ் தான் அதிகம். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 லா காலேஜஸ் வந்து கவர்மெண்ட்டோட தான் இருக்கு. அதுக்கப்புறம் பிரைவேட் லா காலேஜஸ்மே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு, ஒரு 9 காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. தருமபுரியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் லா காலேஜஸ் ஒன்று இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 24 காலேஜஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 24 காலேஜஸ்லேயும் வந்து நமக்கு அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னும் போது, இந்த டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது, நம்ம அதை அப்ளை பண்ணி 3 இயர்ஸ் டிகிரி வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் வந்து இது கவுன்சிலிங் சீட் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஃபுல்லாகவே வந்து மெரிட்டில் தான் நடக்கும், அதாவது நம்ம டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ் இப்போ 3 இயர்ஸ் டிகிரியை பொறுத்த வரைக்கும், ஸோ தட் மீன்ஸ் 3 இயர்ஸ் லா டிகிரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஜியில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜஸ் எடுத்திருக்கீங்களோ அந்த பர்சன்டேஜஸை பேஸ் பண்ணி மெரிட்டில் மட்டும்தான் நமக்கு சீட் கிடைக்கும், கவுன்சிலிங் சீட்டுன்னு சொல்லுவோம். இன்கேஸ் வந்து நமக்கு மார்க் கம்மியாக இருக்குது, ஓகேங்களா? ஆக்சுவலாக எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45% மார்க் அவ்வளோதான், அதாவது நீங்கள் உங்களோட யூஜி டிகிரியில் 45% இருந்தது அப்படின்னா இந்த எக்ஸாம் இந்த ஜாபுக்கு சாரி இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், இந்த லா கோர்சஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே வந்து மேக்ஸிமம் மார்க் யார் எடுத்திருக்காங்களோ அந்த ஆர்டரில் தான் வந்து நமக்கு கவுன்சிலிங் வந்து சீட் கிடைக்கும். இன்கேஸ் வந்து மார்க் கம்மியாக இருக்கோ 50%, 55% இல்லை கவுன்சிலிங் வந்து சீட் கிடைக்கல அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் காலேஜஸ்லையுமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் போர்ட்டன்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணலாம், இது வந்து நம்ம தமிழ்நாட்டில். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதர் ஸ்டேட், ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லா காலேஜஸ் உண்மையாகவே கம்மி தான், ஏன்னா 24 காலேஜஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதே நீங்கள் இன்ஜினியர்லாம் எடுத்தீங்க அப்படின்னா 400-500 காலேஜஸ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் ஆல்மோஸ்ட் அந்த நம்பர்ஸில் இருக்கும், அப்போ லா காலேஜஸ் கம்மி தான். இதே வந்து நம்ம மற்ற ஸ்டேட்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகா, ஆந்திரா, ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்லேயுமே வந்து லா காலேஜஸ் வந்து தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜஸ் அதிகம், ஆனால் மற்ற ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்டில் வந்து லா காலேஜஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் லா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஜாயின் பண்ண முடியல, வேறு காலேஜஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வேர்ல்ட் இன்ஸ்டியூட்டை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னா, ஸோ லா படிக்கிறதுக்கான மேனேஜ்மெண்ட் கோட்டலில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ரைவேட் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டலில் வந்து நிறைய சீட்ஸ் இருக்கும். ஸோ 5 இயர்ஸ் டிகிரி, 3 இயர்ஸ் டிகிரி அந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ 5 இயர்ஸ் டிகிரிங்கிறது 12th முடிச்சவங்க ஜாயின் பண்ணுறது, 3 இயர்ஸ் டிகிரிங்கிறது ஸோ டிகிரி முடிச்சவங்க ஜாயின் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் லா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஸோ தாராளமாக எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 9442493249 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ காண்டாக்ட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து பண்ணுவோம், அதாவது எந்த காலேஜஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு லா காலேஜஸ் எடுத்தோம் அப்படின்னா மெயின்லி வந்து அது வந்து ஒரு ஒரு யூனிவர்சிட்டிஸோட அஃபிலியேஷன்ஸ் வந்து கம்பல்சரி வாங்கியிருக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார் கவுன்சில் அதை முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார் கவுன்சிலில் நம்ம பார் கவுன்சில் எக்ஸாம்ஸ் எழுதி பார் கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணால் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து நம்ம அட்வொகேட்டாக வந்து மாற முடியும். ஆக்சுவலாக லாயர் அப்படிங்கிறதும் அட்வொகேட்டுங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார் கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அட்வொகேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார் கவுன்சிலோட அப்ரூவலாக அது இருந்தது அப்படின்னும் போது நம்ம ஆல்மோஸ்ட்
அதுக்கான ஃபுல்லாக. ஸோ அப்போ அந்த மாதிரி பார் கவுன்சிலோட அப்ரூவல் பிளஸ் வந்து ஒரு யூனிவர்சிட்டி லா யூனிவர்சிட்டிஸோட அஃபிலியேஷன்ஸ் இது எல்லாமே இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான காலேஜஸ் பார்த்து தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஏன்னா அஃபிலியேஷன்ஸ் இது எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணணும். இது எல்லாமே நம்ம செக் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிஸ் அதனோட வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னாலே அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஸோ அந்த யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜஸ் வந்து என்னென்ன, கவர்மெண்ட் காலேஜஸ் எத்தனை, ப்ரைவேட் காலேஜஸ் எத்தனை அப்படிங்கிறது கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அப்போ கவர்மெண்ட்டோட யூனிவர்சிட்டியோட வெப்சைட்லேயே வந்து நமக்கு அதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே அப்ரூவ்டு காலேஜஸ், நம்ம தைரியமாக வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் லா முடிச்சிருக்கீங்க இல்லை லா அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங்ஸ் அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஈவன் தட் ஒரு 10th 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதாவது பெரிய லா காலேஜஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளாட் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்னு சொல்லிட்டு அந்த 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு, எப்படி நம்ம மெடிக்கலுக்கு வந்து நீட் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க இல்லைங்களா, மெடிக்கலுக்கு நீட் எக்ஸாம்ஸ், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அப்படின்னாங்கன்னா JEE எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க அந்த மாதிரி. ஸோ 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்டு லா நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் அது அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லா காலேஜஸ் அதில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த கிளாட்னு ஒரு எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணி போகலாம். ஸோ அந்த மாதிரி கிளாட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ட்ரைனிங், ஆக்சுவலி வேர்ட் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அப்படிங்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ட்ரைனிங் இன்ஸ்டியூட். ஸோ அது கிளாட் எக்ஸாமினேஷன்ஸ், நீட் எக்ஸாமினேஷன்ஸ் இந்த மாதிரியான ட்ரைனிங் இருக்குது. பிளஸ் வந்து அட்மிஷன்ஸ் கைட்லைன்ஸும் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.